ராஜகுரு டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஸ்ரீ குரு சாந்தி தேவி ராஜேஷ்குமார், ஜோதிடர் அண்ட் ஜோதிட ஆசிரியர். நம்ம அட்சய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஜோதிட முறையில் தான் பலன்களை பார்த்துட்ருக்கோம். வயதுக்கு தகுந்த மாதிரி லக்னம் வளரும், லக்னம் நகரும் அப்படிங்கிறது தான் இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தினுடைய கான்செப்ட். ஏஎல்பி, ஏ அப்படிங்கிறது அட்சயம், எல் அப்படின்னா லக்னம், பி அப்படிங்கிறது பத்ததி. இந்த அட்சய லக்ன பத்ததியினுடைய சுருக்கம் தான் இந்த ஏஎல்பி. இன்றைக்கி யாரை பார்த்தாலும் ஏஎல்பி ஜோதிடம், ஏஎல்பி ஜோதிடம் அப்படின்னு நிறைய தேடல் அப்படிங்கிறது நிறைய இருக்குங்க. இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தை உருவாக்கி கொடுத்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தின் தந்தை திரு பொதுவுடை மூர்த்தி சார் அவங்களுக்கு முதல்ல நன்றிகளை தெரிவிச்சுக்குவோம். இந்த அட்சய லக்ன பத்ததிங்கிற ஜோதிடம் வளர்ந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு சில இடங்களில் நம்ம தேடக்கூடிய பதில்கள் வந்து தெளிவாக கிடைக்கல அப்படிங்கிறது தான். அப்போ பல நேரங்களில் நம்ம இப்போ நடந்துடும், அப்புறம் நடந்துடும், காலம் கடந்து இந்த திசையில் நடந்துடும், இந்த புத்தியில் நடந்துடும், இந்த சனி பயிற்சியில் நடந்துடும், இந்த குரு பயிற்சியில் நடந்துடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடையும் நம்பிக்கையோடையும் காலத்தை நகர்த்திக்கிட்டே இருக்கோம். ஆனால் நடந்த தீர்வு தான் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் நண்பர்கள் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் சொல்லணும்னா, நாம் இந்த ஜென்மாவில் என்னென்னலாம் அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கோம். இதெல்லாம் நம்ம அனுபவிக்க போகிறோம், இந்த கஷ்டங்களையெல்லாம் நம்ம சந்திக்க போகிறோம், இந்த சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம், இன்னாரெல்லாம் நமக்கு உதவிகள் செய்ய போகிறாங்க, இன்னாரெல்லாம் நண்பர்களாக நெருக்கமாக இருக்க போகிறாங்க, இவங்கள்லாம் நமக்கு துரோகத்தை செய்ய போகிறாங்க, இவங்கெல்லாம் நமக்கு எதிர்ப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஃபிக்ஸடு. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தினி குல சம்பாதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. அப்போ நம்ம செய்த பூர்வ புண்ணிய பலன்களுக்கு தகுந்த பலாபலன்களை தான் நாம் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்க போகிறோம். அதனுடைய முதல் வாசப்படி நுழைவாயில் என்னென்ன, அதுதாங்க நம்ம பிறந்த பிறப்பின் லக்னம். அந்த நுழைவாயிலில் இருந்து நம்ம ஒவ்வொரு படிகளாக கடந்து 12 பாவகங்களையும் நம்ம கடக்க போகிறோம். என்னென்ன நிகழ்வுகளையெல்லாம் நம்ம சந்திக்க போகிறோங்கிறது தான் இந்த வளரும் லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்சய லக்னத்தினுடைய தாற்பரியம். நம்ம எடுத்து வச்ச முதல் படி தான் நம்மளுடைய பிறப்பு லக்னம். அந்த பிறப்பு லக்னம் நின்ற நட்சத்திர புள்ளி, அதை தான் நம்ம அதிகமாக அட்சய லக்னத்தில் அந்த நட்சத்திர புள்ளி நட்சத்திர புள்ளின்னே நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். ஒவ்வொரு புள்ளிகளாக, அந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களாக நம்ம கடக்கக்கூடிய பாதை தான் இந்த அட்சய லக்னத்தினுடைய நகர். அதை தான் லக்ன புள்ளி, அட்சய லக்ன புள்ளி அப்படின்னு சொல்கிறது. அப்போது இந்த பிறப்பின் லக்னம் தான் நம்ம சூரிய உதயத்திலிருந்து இந்த பூலோகத்தில் எத்தனை மணி நேரம் கழித்து ஜனனமாயிருக்கோம், நம்மளுடைய பிறப்பின் லக்னம் என்ன. இப்போ ஒருத்தர் சித்திரை மாதத்தில் பிறக்கிறாரு அப்படின்னா, அந்த சூரிய பகவான் மேச ராசியில் தான் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அப்போ மேச ராசியில் அந்த சூரிய உதயத்திலேயே ஒரு குழந்தை 6 மணிக்கு, 6:10, 6:20 இப்படின்னு ஒரு 7-8 மணி வரையும் ஒரு லக்ன நகர்வு அப்படிங்கிறது தோராயமாக 2 மணி நேரங்கள். அப்போ இந்த 2 மணி நேரங்களில் ஏதாவது ஒரு நிமிஷத்தில் தான் அந்த குழந்தை அந்த லக்னத்தில் பிறந்திருக்குன்னு நம்ம எடுத்துட்டோம்னா, அது நின்ற நட்சத்திரம் என்ன, அதைத்தான் நம்ம வந்து உதயம் உதயாதி நாளிகை, இத்தனை நாளிகை சென்று இத்தனை நிமிஷத்தில் இந்த குழந்தை பிறந்தது அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். அதுதான் நம்மளுடைய பிறப்பு லக்னம். சரி, நம்ம இப்போ பூமிக்கு வந்துட்டோம். நம்ம வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய வளர்ச்சியின் நிலைகள், நம்ம ரொம்ப குழந்தையாக இருக்கோம், நமக்கு எதுவுமே தெரியாது, முதல் அறிமுகம் நம்மளுடைய தாயார் தான், அதுக்கப்புறம்தான் மற்ற உறவுகள் எல்லாம் நம்ம அறிமுகப்படுத்துவாங்க. அந்த முதல் அறிமுகத்தில் இருந்து நம்மளுடைய பயணம் தொடங்குது, நம்மளை வழிநடத்தக்கூடியது நம்ம ஒரு குழந்தை பருவத்திலிருந்து அந்த நடக்கக்கூடிய அந்த பருவம் வரையும் நம்மளை வந்து அம்மாவனுடைய கேரில் தான் நம்மளை ரொம்ப பார்த்துக்குவாங்க. அந்த சூழ்நிலையில் நமக்கு எதுவுமே எந்த ஒரு உணர்வுகளுமே கிடையாது. பசிச்சா அழுவோம், பால் கொடுத்தா அமைதியாக தூங்குவோம், நமக்கு விளையாட்டு காமிக்கிறாங்க, நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னா சிரிப்போம், நம்மளை கோபமாக திட்டுறாங்க அல்லது நம்மளை வலிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துடுச்சு அப்படின்னா அழுவோம். கரெக்டாக
இந்த சூழ்நிலைங்கிறது நமக்கு அந்த வயசுக்கு அப்புறம் மாறிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு பொருளை வேணும்னு நம்ம அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறோம், இது பிடிக்குது இது பிடிக்கலைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஒரு விளையாட்டு பொருளை பார்த்தா நமக்கு அது அடுத்தவன் வச்சுருந்தாக்கா அதே மாதிரி எனக்கு வேணும்னு கேட்க ஆரம்பிக்கிறோம். அடுத்து ஒரு பொம்மை வச்சுருந்தா அதை பார்த்தோன்னா நம்ம ஆசைப்படுறோம், நம்மளும் அதை வச்சு விளையாடணும்னு தோணும். இப்போ இந்த மாதிரி நம்மளுடைய பருவங்கள், சாப்பிட்றது ஐஸ்கிரீம் பார்த்தா சாப்பிட தோணும், அதை வாங்கி கொடுக்கலன்னா அழ தோணும், அதை வாங்கி கொடுத்தா சந்தோஷப்பட தோணும். ஆனால் அதே ஐஸ்கிரீமை அல்ல அதே பொம்மையை நமக்கு ஒரு 20 வயசில் இந்த இது உனக்கு போதும்னு கொடுத்தா நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? அப்போ நம்மளுடைய தேவைகள் என்னாகும்? அந்த 20 வயசில் ஒரு புல்லட் வாங்கி கொடுங்க, அது ரொம்ப சந்தோஷப்படும். ஒரு கார் வாங்கி கொடுங்க, அதை விட ரொம்ப சந்தோஷப்படும். ஒரு பெண்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்களை வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி இதே ஒரு 40 வயது காலகட்டங்களில் நமக்கு வண்டியோ வாகனங்களோ மற்ற சூழ்நிலைகளோ நமக்கு அவசியப்படாது. அப்போ என்னாகும், அத்தியாவசியமாக நம்ம இனிமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவைன்னு சேர்க்க ஆரம்பிப்போம். அதுவே 50-60 வயது காலகட்டங்களில் நமக்கு ஆரோக்கியம் நல்லா இருந்தால் போதும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும், நம்ம பிள்ளை இருக்குது பொண்ணு இருக்குது அவங்களுக்கு நல்லபடியாக திருமணத்தை அமைச்சு கொடுக்கணும், அதுதான் நம்மளுடைய ஆசை நோக்கம் எல்லாம் அப்படின்னு தோணும். அதுவே 60 அப்புறம் உள்ள காலகட்டங்கள் நல்ல ஆரோக்கியமும் நல்ல உணவும் ஒரு கவலை இல்லாத நிம்மதியாக கை செலவுக்கு போதுமான வருமானமும் இருந்தால் போதும் அப்படின்னு தோணும். அதுவே 70 பிறகு எதுவுமே வேண்டாம், இறைவன் நம்மளை எப்படியாவது நல்லபடியாக ஒரு நல்ல ஆரோக்கியத்தோடு நம்ம நடமாடும் போதே நம்மளை அழைச்சிக்கணும் அப்படின்னு தோணும். இந்த மாதிரி வயதுக்கு உரிய தேவைகளும் எண்ணங்களும் சூழ்நிலைகளும் பழக்க வழக்கங்களும் மாற மாறு. அப்புறம் ஏன் லக்னம் மட்டும் மாறாதுங்க, அந்த லக்னமும் மாறும். நம்மளுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வயது ஓட்டம் சீராக, 1 வயசு குழந்தைன்னா இவ்வளோ வளர்ச்சியில் தான் இருக்கணும், ஒரு 20 வயது வாலிபர்னால் இவ்வளோ தான் இருக்கணும், 30 வயதான ஒரு மத்தியம வயது உடையவர்கள்னால் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தோற்றம் சீராக இருக்கும் இல்லையா? அவங்கள பார்த்ததுமே நம்ம கெஸ் பண்ண முடியும், ஓ இந்த பையனுக்கு 14 வயசு தான் ஆகுது, இந்த பையனுக்கு ஒரு 5 வயசு தான் அப்படிங்கிற மாதிரி. அந்த தோற்றம் அப்படிங்கிறது தான் இந்த லக்னத்தினுடைய நகர்வு. அந்த தோற்றத்திற்கும் அந்த உருவத்திற்கும் அந்த வயதுக்கும் ஏற்ற தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த அட்சய லக்னம் அப்படிங்கிறது. இப்போ இன்னைக்கு எனக்கு என்ன தேவை, இன்னைக்கு நான் எங்கே நிற்கிறேன், இன்றைக்கி நான் நிற்கக்கூடிய இடத்துலேருந்து பார்த்தா எனக்கு என்னென்னலாம் ப்ளஸ்ஸாக இருக்குது என்னெல்லாம் மைனஸாக இருக்குது. 2 வயதில் ஒரு குழந்தை வந்து அடித்தாலும் துன்புறுத்தினாலும் அள வைத்தாலும் அது அம்மா கிட்ட மட்டும்தான் ஒட்டும். அடிச்சுட்டு தள்ளி விட்டா கூட, நிறைய கவனிச்சு பாருங்கள், நீங்கள் அடிச்சுட்டு தள்ளி விட்டா கூட அந்த குழந்தை திரும்ப அம்மானு வந்து கட்டி பிடிச்சிட்டு நிற்கும். அதுவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு 30 வயது, எனக்கு ஒரு குழந்தை வந்துடுச்சு, இப்போ நான் அம்மானு போவேனா, அம்மா திட்டினாங்கன்னா என்ன வேணும், எனக்கு ரோசம் வந்துடும், நீ சொல்லிட்டில்ல இனிமேல் நான் உன்னை பார்க்க மாட்டேன், ஜென்மத்துக்கும் உன் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும், ஒரு ஆங்காரம் வரும், நான் அப்படிங்கிற ஒரு அகந்தை வரும். அப்போ இதெல்லாம் ஏன் வருது? அம்மாங்கிற உறவு ஒன்று தானே. இப்போ குழந்தைகளை அம்மா அடித்தா மட்டும் அள்ளி கொடுத்தா நம்ம உடனே வாங்கிக்கிறோம், உடனே அம்மானு தேடி ஓடுறோம். ஆனால் அதுவே வாலிபன் ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா இந்த வார்த்தையை விட்டுட்டாங்க, என்னால் அதை தாய்க்க முடியலை, எவ்வளோ ஃபீல் பண்ணுறோம். அப்போ அந்த மாற்றம் இருக்குது இல்லையா, நம்மளுடைய தோற்றமும் நம்மளுடைய வயதும் மாற நம்மளுடைய எண்ணங்களும் மாறுது இல்லையா? அப்போ அம்மா கிட்ட காமிக்கக்கூடிய அந்த அன்பினுடைய பாராபட்சமும் நமக்கு இங்கே தெரியுது இல்லையா? அப்போது அதை உணர்த்துறது தாங்க இந்த ஏல்பி ஜோதிடம். அதனால தான் வயதுக்குரிய லக்னத்திற்கு பலன் பாருங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த வயதுக்குரிய லக்னத்திற்கு பலன் பார்க்கும்போது இன்றைக்கி நம்மளுடைய தேவைகள் என்னவாக இருக்கும், அந்த தேவைகள் பூர்த்தியாகுமா, நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய சிந்தனைகளும் எதை நோக்கி பயணிக்க போகுது, எதை நோக்கி நம்ம பயணித்து நல்ல பலன்களையும் அடைய போகிறோம், நம்ம பிரச்சனைகளையும் சந்திக்க போகிறோம். உதாரணமாக மேஷ லக்னம் இப்போ அட்சய லக்னமாக உங்களுக்கு பயணிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் நீங்கள் மட்டும்தான் காரணமாக இருப்பீங்க. உங்களுடைய செயல்களும் உங்களுடைய பேச்சு உங்களுடைய தன்மைகள் உங்களுடைய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதுல எல்லாம் தாண்டி நீங்கள் மட்டும்தான் காரணமாக இருப்பீங்க. நீங்கள் நல்ல விஷயத்தை நோக்கி பயணப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய நடக்கும். நீங்கள் அதுவே ஒரு குறுக்கு வழியிலையோ இல்லை தவறான ரூட்டுகளையோ, நம்ம சீக்கிரமாக ஒரு இலக்கை அடையணுங்கிறதுக்காகவோ நீங்கள்
தவறான பாதையை நோக்கி சென்றீங்கன்னா தண்டனையாகவும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரம் உண்டா? நிச்சயமாக உண்டு. அதே சமயம் இந்த மேஷ லக்னம் ரொம்ப நல்ல டேலண்டாக ஒரு விஷயத்தை உற்று நோக்கி செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை உடையவங்களாக இருப்பாங்க. ஆனால் அது என்னவா மாறும்? ஒரு கட்டத்தில் பொறுமை இல்லாமல் கடைசியில் அந்த வெண்ணை தரண்டு வரும்போது தாலியை உடைச்சாங்கன்னு ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அது இந்த மேஷ லக்னத்திற்கு பொருந்தும். எல்லா ப்ராசஸும் முடித்து ஃபைனலாக ரிசல்ட் கிடைக்கிற நேரம் அந்த பொறுமை இல்லாமல் சே இன்ன வரையும் நம்மளுடைய செயல்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலையே, இதையே நம்ம பண்ணிக்கிட்டு அப்படின்னு தூக்கி போட்டு உடச்சிடுவான். அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பொறுமையாகவும் புத்திசாலியாகவும் இருந்தால் அவங்களாலேயும் ஒரு இலக்கை சந்திக்க முடியுமா? நிச்சயமாக முடியுங்க. அது எப்போ எந்த டைமில் நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணினாலும் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் செல்லக்கூடிய காலம் வரையும் உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதுலேயும் அஸ்வினி 1 பாதத்தில் இருக்கும்போது அந்த 1 காலம் நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சியினுடைய ஒரு கிஃப்ட்டு உங்களுக்கு கிடைக்க தாமதமாகும். இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திர புள்ளிகளும் நகர நகர அது இதை தான் கொடுக்க போகுது, இதை தான் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும் இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தின் மூலமாக. இப்போ பரணி நட்சத்திரம் போகுது. இப்போ அஸ்வினியில் திருமணத்திற்காக நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் இன்றைய நிலையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதுவே பரணி நட்சத்திரம் உங்களுக்கு மேஷ லக்னத்தில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அசால்ட்டாக சொல்லலாம், இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்க போகுது அப்படிங்கிறத. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நட்சத்திர பாதங்கள் மாற 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 உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்காது, இதை நோக்கி நீங்கள் பயணப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தெளிவை இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அதனால தான் ஏஎல்பி ஜோதிடத்தை படிங்க. நீங்கள் நிறைய பேர் பலன் பார்க்கணுன்னு எங்கள்கிட்ட வர்றீங்க. நான் டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு நான் இந்த தொழிலை செய்ய போகிறேன், இந்த தொழிலை செஞ்சால் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், அதில் இவ்வளோ முதலீடு போடுறேன்னு நான் உருவப்படுத்திட்டேன், அதை நான் நம்புகிறேன், அதை நாங்கள் சொல்லணும், எப்படி ஜோதிடர்களாகிய நாங்கள் சொல்லணும்னு ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வர்றீங்க. இப்போ உங்களுடைய அட்சய லக்னம் மிதுன லக்னத்தில் போகுது, திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்குது லக்ன புள்ளி. இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஐயா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இப்போ நீங்கள் தொழில் செய்வதற்கான காலம் கிடையாது. நீங்கள் நினைக்கலாம், பிரம்மாண்டமாக திங்க் பண்ணலாம், அது உண்மையும் கூட தான். ஆனால் உங்களுக்கு அதற்கான சூழ்நிலைகள் இப்போ சாதகமாக இருக்கான்னா நிச்சயமாக இருக்காது. நீங்கள் அதனால் தயவு செஞ்சு இப்போ அவசரப்படாதீங்கன்னு சொல்லுவோம். இது ஏன் சொல்கிறோம்? சில லக்னங்கள் சொந்த தொழில்கள் சில லக்னங்களில் பயணிக்கும்போது செய்யவே கூடாதுங்க. அதுக்கான காரணங்கள் என்ன? இது எல்லாமே உங்களுக்கு அட்சய லக்ன பத்ததி வகுப்பில் உங்களுக்கு சொல்லித்தரப்படும், அதை தெரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்கிறோம், இந்த ராகு நல்ல நிலைமையில் இருந்துட்டாருன்னா உங்களோட எண்ணங்களும் நோக்கங்களும் நல்ல வழியில் இருக்கும், இல்லைன்னா அங்கே கொஞ்சம் கஷ்டங்களை ஏற்படுத்தும். முக்கியமாக இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்குற இந்த நிமிஷம் உங்களுக்கு அட்சய லக்னம் மிதுன லக்னமாக போகுது, புனர்பூச நட்சத்திரம் உங்களுக்கு பயணிக்குது, அதுவும் 1, 2, 3 இதில் எது வேணாலும் இப்போ பயணிக்குது. இந்த 2024 இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாதம் ஜூலை மாதம் உங்களுக்கு தொழிலை பற்றி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள் வர்றீங்கன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா? கண்ணை மூடிட்டு வேறு எதையுமே ஜாதக கட்டத்தை கூட பார்க்க மாட்டோம், தொழில் இந்த நேரத்தில் ஆரம்பிச்சிடாதீங்க, ஆரம்பிச்சிங்க விரயம்தான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? இப்போது கோச்சாரத்தில் குரு பகவான் உங்களுக்கு ரிஷபத்தில் இருக்கார். அப்போது இந்த மிதுன லக்னத்திற்கு புனர்பூச நட்சத்திரத்தின் அதிபதியான குரு பகவான் 10 இடத்திற்கே அதிபதியாகி கோச்சாரத்தில் 12 இடத்துல பயணிக்கும்போது உங்களுக்கு இந்த நேரம் எடுக்கக்கூடிய முடிவுகளும் செயல்களும் விரயத்தை நோக்கியே இருக்கும். இதை சொல்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா, இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா நம்ம அடுத்தவங்களை நம்ப வேண்டியதும் இல்லை. நம்ம மைண்டுக்குள்ளேயே நம்ம வந்து சரி இந்த நேரம் நமக்கு சாதகமாக இல்லை, அதனால் கொஞ்சம் பொறுத்திருந்து அதுக்கப்புறம் பயணிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வலுவாயிடும். இதுவே உங்கள் கோச்சார உங்கள்
ஜாதகத்தில் குரு பகவான் பத்தாம் இடத்திலேயே இருந்து உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் வருது. அதுவும் புனர்பூச நட்சத்திரம் உங்களுக்கு இரண்டாம் பாதத்திலேயோ மூன்றாம் பாதத்திலேயோ உங்களுக்கு லக்ன புள்ளியானது பயணிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு கோச்சார குரு பன்னெண்டுல இல்லை, இப்போ மிதுனத்துக்கு மாறிட்டார். இப்போ எப்படி இருக்கும்? அதுவும் புனர்பூசம் முதல் பாதம் இப்போ நடக்கும்போது கோச்சார குருவும் மிதுனத்தில் இருக்காருன்னா, இந்த நேரம் நீங்கள் தொழில் நாங்கள் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க, யாரையும் கேட்கலாம் மாட்டீங்க. நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கும். ஆனால் அது எத்தனை வருஷத்துக்கு? குறுகிய காலத்திற்கு மட்டும்தான். அப்போ லாங் டைமாக அது நல்லா இருக்குமா அப்படிங்கிறத உங்கள் ஜாதகம் சொல்லும், உங்களுடைய பத்தாம் பாவகத்தின் நிலைகள் சொல்லும். அப்போது அது சார்ந்த இயக்கங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஜோதிடர்களை நோக்கி போர்வதற்கு பதிலாக, நம்ம கண்டிப்பாக நம்ம படித்தாலும் நம்ம ஜாதகத்தை தேடி போகலாம், எப்போ போகலாம், நமக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன், இந்த கிரகங்கள் இந்த வேலைகளை தான் செய்ய போகுது, இந்த நட்சத்திர புள்ளிகள் இந்த வேலைகளை தான் செய்ய போதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் ஒரு ஜோதிடர்கிட்ட போனேன், அவங்க சொல்கிறாங்க இப்போ சூப்பராக இருக்கும், ஓகோன்னு இருக்கும், நீங்கள் செய்யுங்கன்னா அப்போ நம்ம சீர்தூக்கி பார்க்கலாம், ஓ இவங்க சரியாக சொல்கிறாங்களா இல்லையா, இல்லை இதை செய்யாதீங்கன்னா ஏன் செய்ய வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை நம்மளால் ஏற்றுக்க முடியும். ஏன்னா எதுவுமே தெரிஞ்சாதான் அதை நம்ம மனசு நம்பும். அந்த நம்பக்கூடிய அறிவியல் சார்ந்த ஒரு ஜோதிட முறையாக தான் இந்த அட்சயலக்கண பத்தி ஜோதிடம் உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த ஜோதிடத்தை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பு படிச்சுட்டு நீங்கள் பலன் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிதல் வேறு லெவலில் இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நீங்கள் கேள்விகளாக கேட்பீங்க. அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பதில்களும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். அப்போ ஒரு அடிப்படை புரிதல், கிரகங்கள்னால் என்ன, நட்சத்திரங்கள்னால் என்ன, அவங்களுடைய பொறுப்புகள் என்ன, அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுடைய வேலைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்மளாலையும் ஒரு ஜோதிடத்தை தெரிஞ்சு நாம் முக்கியமாக இதை வந்து வெளிப்படுத்தணும்னு சொல்கிறதுக்கு காரணமே நிறைய ஜோதிடர்கள் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறதுல போய் நிறைய விழுந்து ஏமாந்துடுறாங்க. நடக்காத ஒரு விஷயத்துக்கு, நீங்கள் நடக்குங்கிற விஷயத்துக்கு நீங்கள் ஒரு பரிகாரம் செஞ்சால் போதும், இல்லை நீங்கள் என்ன பரிகாரங்கள் வேணாலும் செஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக அது நடக்கும். நடக்கவே நடக்காதுங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணி என்ன, அது நடக்காது. நிறைய பேர் எங்கள்கிட்ட சொல்கிறது நாங்கள் வந்து நடக்கும்னு சொன்னாங்க, அதை நம்பி நம்பி. இதை உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும்னு ஒருத்தங்க நம்பி 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 எக்ஸாம் எழுதி 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 அவங்களுக்கு தோத்து போயிடுறாங்க. அவங்களுக்கு கடந்து 15 வருஷத்தை இந்த எக்ஸாம் பீரியட்லேயே கழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிறப்போ அந்த ஜாதகத்தில் அந்த லக்னம் மாற 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 அவங்களுக்கு அந்த பத்தாம் இடத்தினுடைய பலம் அந்த அரசாங்க அரசு சார்ந்த பணிகளை அவங்களுக்கு கொடுக்கலை அப்படிங்கிற ஒரு நிலையை காமிக்குது. அப்போ இதை அவங்க படிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏமாற்றங்களோ இந்த கால விரயங்களோ தேவைப்பட்டிருக்காது இல்லையா? அதுக்காக தான் உங்களை அட்சயலக்ன பத்ததி ஜோதிடம் படிங்க அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நம்ம வாழ்க்கையில் என்ன தேவைகளாக இருந்தாலும் சரி, நம்ம எதிர்காலத்தில் ஒரு சில, இப்போ நமக்கு தொழில் செய்யணும்னு தோணாது, வேலைக்கு போகிறோம், இப்போ இதுவே இன்னும் ஒரு 4 வருஷம் கழித்து நமக்கு தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஜோதிடர் தேடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜாதகத்தில் அதுக்கான அமைப்பு இருக்கா, இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் செய்யலாமாங்கிறது இப்போவே நம்மளால் கால்குலேஷன் பண்ணி வைக்க முடியும். அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய எதிர்காலத்திற்கு உள்ள பலன்களையும் நிகழ்காலத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பலன்களையும் நம்ம நிதர்சனமாக இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது அந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப ஃபிக்ஸடுங்க. இது இந்த பொறுப்புகளை தான் வகிக்கும், இது இந்த பொறுப்பை தான் ஏற்று நடத்தும் அப்படிங்கிறது ஃபிக்ஸட். அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம யாரை நம்பியும் நம்ம இல்லைங்கிற உண்மை புரியும். அப்போது நம்ம யாரை நம்பினா, யாரோட சேர்ந்தால், இல்லை யாரா தவிர்த்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். இப்போ இன்னும் ஒரு சில ஜாதகங்களில் என்ன சொல்லப்போனால், இளைய சகோதரருடன் பயணித்தாலே அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு விருத்திங்கிறது இருக்காது. உதாரணத்துக்கு இப்போ துலாம் லக்னம் அட்சய லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க இளைய சகோதரத்தினுடன் பயணித்தாங்கனாவே அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியாது. இப்போ தொழிலில் அவங்க என்ன பண்ணுவாங்க, தம்பிக்கிட்ட சில பொறுப்புகளை கொடுத்து தம்பியை கூடவே வச்சுருப்பாங்க, அந்த பொறுப்பு அவங்க அந்த நிறுவனத்தை அவங்களால வளர்த்த முடியாது. இப்போ இதுவே இந்த இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்போ தம்பியை, தம்பி நீ தனியாக போய் நீ ஏதாவது ஒரு தொழிலை வச்சு நடத்திக்கும் அப்படின்னு சொல்லி தனியாக ஒதுக்கி விட்டுட்டு இண்டிவிஜுவலாக நான் ஒரு விஷயத்தை பண்ணும்போது என்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிங்கிறது அபரிமிதமாக இருக்கும். அப்போ யாரோட சேர்ந்து நான் பயணித்தா என்னுடைய வாழ்க்கையில் பலன்கள் கிடைக்கும், இப்போ யாருக்கிட்ட இருந்து நான் விலகி இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன்னா
அது அந்த டிஸ்டன்ஸில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இப்போ கடக லக்னத்தை எடுத்துக்கோங்க. நண்பரோடு சேர்ந்து தொழில் செய்யக்கூடாது. செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த நண்பர்களுக்கு தான் ஆதாயம், இதை வேற உங்களுக்கு கிடையாது. அப்போ இதை புரிஞ்சால் நான் நண்பன் சொன்னான்னு நான் என்னுடைய முதல்ல போட்டு அவனுக்கு லாபத்தை ஏற்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டு